கடுப்பாயிட்டாரானா சூர்யா அன்னைக்கு வந்து. ஏன்னா வந்து இந்த கௌதம் இப்போ ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறத தாண்டி இவர் முன்னாடி வந்து பேசுறதுக்கே பயப்படுற மாதிரி ஒரு ஆள். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு கரெக்டான ஒரு ஆளாக சூர்யா இருந்துட்டு இப்போ கடைசியில் வந்து கௌதமெல்லாம் வந்து உள்ளார போய் பெரியம்மா பார்க்காத பெரியம்மா வந்து ஒன்னால தான் வந்து இப்படி இருக்காங்க, அவங்க வந்து பிபி ஏறிடும் உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்லும் பொழுது கடும் கோபமாகி இப்போவாச்சு வந்து அவருக்கு ஒரு விஷயம் புரியணும், அதாவது ஒரு உண்மையை மறைச்சு இவர் வந்து மற்ற எல்லாத்தையுமே காயப்படுத்த ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது. அதாவது அழகி இவருடைய குழந்தை இல்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அவர் அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தங்களை காப்பாற்றுறதுக்காக பொய்ய சொல்லிகிட்டே இருக்க இருக்க அது யாருடைய குழந்தை, அம்மா யார், எப்படி நடந்துச்சு, என்ன ஏதுன்னு இது எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டே இருக்க இருக்க பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது. இதனால நல்லது நடக்க போகிறது இல்லை. அந்த பக்கம் கோடீஸ்வரியிலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் ராஜலட்சுமி வரைக்கும் தாத்தா வரைக்கும் எல்லாருடைய உடல் நலனும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனாலயே இவர் வழி இல்லாமல் அவங்க அம்மாவை வீட்டு கூட்டினதுக்கப்புறமா முதல்ல சொல்ல வேண்டியது உண்மை. இந்த உண்மைங்கிறது பலவிதமான உண்மைகளாக இருக்கணும், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த அழகியுடைய அம்மா அப்பா யார் அப்படிங்கிறதுக்கு பல கதைகள் இருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தெலுங்கில் இருக்கிற வேர்ஷனையே இங்கே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, நான் எல்லாத்தையும் மறைச்சது காரணம் எங்கள் அம்மாவுக்காக தான். எங்கள் அம்மாவுக்கே இப்போ வந்து உடம்பு இப்படி ஆயிடுச்சுங்கும் போது நான் உண்மையை சொல்லிடுறேன், எங்கள் அப்பாவுக்கு 6 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு உறவில் பிறந்த குழந்தை அந்த குழந்தை இது வந்து என் தங்கச்சி, அழகி என்னோட தங்கச்சி, ஆனால் வந்து அதை சொன்னால் எங்கள் அம்மாவால் தாங்கிக்க முடியாதுங்கிறனால தான் நான் மறைச்சேன். ஆனால் இப்போவே எங்கள் அம்மாவால் தாங்கிக்க முடியாமல் என்னை வந்து எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்கனால இவங்க உடஞ்சி போயிருக்கும் போது வேறு வழி இல்லாமல் நான் உண்மையை சொல்லிடுறேன். அந்த பெண் இப்போ இல்லை, இப்போ இந்த குழந்தை மட்டும் தான் இருக்குது, இந்த குழந்தைய நம்ம வீட்டில் வளர்க்கலாங்கிறது என் முடிவு, என்ன இருந்தாவது நம்ம வீட்டு ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து இப்போ சூர்யா வந்து சரியான ஒரு இடத்துல உண்மையை சொல்லி மகாவையும் சரி பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். அவங்க அப்பாவுக்கு என்னமா தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு யாருடைய குழந்தையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.